திருப்பாவை பாடல் 24. அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணில் ஆவெறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். பொருள்: வாமனனாய் திருவிக்கிரமனாய் வளர்ந்த வாசுதேவனின் பெருமையை போற்றுகிறாள் ஆண்டாள். தேவர்களைக் காக்க வானிலும் மண்ணிலும் தர்மராஜ்யம் ஸ்தாபிக்க வாமனனாய் அவதரித்து மூவுலகையும் தன் சேவடியால் அளந்த பிரானே, உன் பாதம் போற்றி போற்றி. ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கிலுள்ள இலங்கைக்கு சென்று இராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்துக்கு நமஸ்காரம். கண்ணன் 3 மாதத்தில் குப்புறக் கவிழ்ந்த நாளில் மங்கள நீராட்டி புத்தாடை அணிவித்து பால் புகட்டி ஒரு கட்டை வண்டியின் அடியில் நிழலாக சயனிக்க விட்டுவிட்டு யசோதை தன் காரியங்களை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தாள். பச்சிளங்குழந்தை தன் கை கால்களை உதைத்துக் கொள்ளுமல்லவா, அதேபோலவே தானும் செய்தது. ஆனால் அந்த பொல்லாத குழந்தையின் திருவடிப்பட்டு மேலே இருந்த சகடம் மளமளவென முறிந்தது. அந்த வடிவம் கொண்டிருந்த சகடாசுரன் தன் உடல் விடுத்து பரமாத்மனின் பாத தீட்சை பெற்றதால் முக்தியடைந்தான். அத்தகைய உன் புகழுக்கு நமஸ்காரம். கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே, உன் கால்களில் அணிந்த வீரக் கழலுக்கு மங்களமுண்டாகட்டும். கோவர்த்னகிரியை குடையாக்கி ஆயர்குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே, உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம். பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேலால் அழித்தவனே, அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம். உன் வீர செயல்களைப் பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம். எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் என்று ஆயர்பாடி பெண்கள் வேண்டுகின்றனர். இந்த பாசுரம் மிக முக்கியமானது. இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம். இதை போற்றிப் பாசுரம் என்பர். இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீர செயல்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள். ஓம் நமோ நாராயணாய.